ஹாய் மேடியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபியூச்சரில் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில ப்ரெடிக்ஷன்லாம் சில பேர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க, ஃபியூச்சரில் ஸ்கூல் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெடிக்ஷன் ஒன்றுனா நம்ம வந்து பார்க்க போகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ இருக்க ஸ்கூலில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கிளாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தரதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு வைக்கீங்களா. அதே மாதிரி ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் மாறும்னு சொல்கிறாங்க, அது என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்கூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்கு அப்படின்னா, அந்த ஏ ஃப்ளாட்டில் இருக்க பசங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் என்னாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணா அப்படின்னா, வந்து கிளாஸ் வந்து எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எல்கேஜி பசங்களாக இருக்கட்டும், யூகேஜி பசங்களாக இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த்து, டென்த்து வரைக்கும் இந்த மாதிரி வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய பசங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கிளாஸஸ் யார் எடுப்பாங்கன்னா, ஒன்று ஆன்லைன் மூலிமா எடுப்பாங்க, இல்லை வந்து வீடியோ மூலிமா எடுப்பாங்க, இல்லை ஸ்மார்ட் கிளாஸ் மூலிமா எடுப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா எடுக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஸ்கூல்ஸ் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வரும், ஓகேங்களா. செகண்ட் விஷயம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் புக்ஸ் அப்படின்றது இருக்காது. எப்போவுமே வந்து புக்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, புக்ஸ் வந்து படிக்கணும், புக்ஸ் படிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் ஃபியூச்சரில் புக்ஸ் வந்து இருக்காது. எல்லாமே என்னாங்க அப்படின்னா, இ புக், அதாவது இல்லை டெக் இ புக்காக வந்து மாறப்போகுது. எல்லாமே லேப்டாப்பு, கம்ப்யூட்டருக்கு, டேபில், ஃபோனில் பிடிஎஃபாகவும் வந்து மாறப்போகுது. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி மாறப்போகிறதுனால மோஸ்ட்டாக யாருமே புக் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு கிளாஸில் வந்து டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, சப்ஜெக்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பசங்களுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடியே லேப்டாப் முன்னாடியே இருக்கும். ஸோ அந்த லேப்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுக்கிறது என்னென்னு சொல்லிட்டு அவங்களால வந்து பார்க்க முடியும். அவங்க புக்ஸ் வந்து கேரி பண்ண தேவையில்ல, நோட் புக்ஸ் வந்து கேரி பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதே மார்க் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம புக்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணது மட்டும், எல்லாமே வந்து டெக்னாலஜியாக வந்து மாறுது, ஓகேங்களா. தேர்ட் மியம் விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணுற முக்கியமான விஷயம் இதுதான். இப்போதைக்கு வந்து நம்ம இப்போ 10th லெவன்த் போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் குரூப், சயின்ஸ் குரூப், அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரி தானே இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னா, நிறைய ஃபீல்டு வந்து வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஃபீல்டு வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் பர்டிகுலரான வந்து ஸ்டடிஸை வந்து 11th கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து 11th சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து 11th சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து வெறும் 4 குரூப்பாக உள்ள 10 குரூப்பாக இருக்கிறத வந்து ஒரு 20 குரூப்பாக வந்து மாறும், நிறைய ஃபீல்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் என்னாங்க போகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்ஸாம் எழுதணும் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எழுதி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 10th லெவன்த்து 12th நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சரில் எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்காது. ஃபியூச்சரில் மேபி இந்த 10th 12th மட்டும் வந்து எக்ஸாம் இருக்கலாம், மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் மார்க் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் வந்து 5th படிக்கிற பையனுக்கு கூட கோடிங்னா என்ன, ஜாவானா என்ன, நிறைய விஷயங்கள் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து பிஸ்னஸ் பற்றி, மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், மணினா என்ன, மணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க 10th முடிக்கிறதுக்குள்ளே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. 5th ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க, இது வந்து நான் சின்ன வயசில் ஆசைப்பட்ட விஷயம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கல் பற்றி, இல்லை ஒரு நியூக்ளியர் பற்றி, இல்லை ஒரு ஆட்டம் பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக 3D பிரிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒன்றத்தை வந்து உருவாக்கும். அந்த ஒரு ஆட்டமோ, செல்லோ, இல்லை ஒரு ஆப்பிளோ, ஒரு ஸ்கல்லோ ஆட்டோமேட்டிக்காக 3D வந்து உருவாக்கும், 3D பிரிண்டர் உருவாக்கும். ஸோ 3D பிரிண்டர் அதை உருவாக்குனதுக்கப்புறம் பசங்க தொட்டு பார்த்து வந்து அதை வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, ஆனால் தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சின்ன பையன்கிட்ட ஸ்கல்லாம் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப அவன் டக்குன்னு யோசிக்க மாட்டான், இல்லை ஸ்கல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட பிரெடிக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.